லியோ படத்தோட முதல் நாள் வசூலில் தமிழகத்தை விட ஓவர்சீஸில் அதிகப்படியான வசூல் வரப்போகுது விஜய் கெரியர்லேயே முதல் முதலாக லியோவில் தாங்க இது நடக்கப்போகுது இந்த சேனலில் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கா யூகே மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்னு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் லியோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு செப்பரேட்டான வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ லியோ இன்னும் ஃபைவ் டேஸில் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது தமிழகத்தில் ஒன்பது மணிக்கு தான் எஃப் டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங்ஸில் லியோ பண்ணியிருக்க மொத்த வசூல் எவ்வளோ ஓவர்சீஸில் முதல் நாள் அதிக வசூல் பண்ண கோலிவுட் படங்கள் என்ன இதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதல்ல ஓவர்சீஸில் அதிக வசூல் பண்ண தமிழ் படங்களை பார்த்துருவோம் முதல் இடத்துல இருக்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரஜினி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கபாலி இந்த படமாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லியன் டாலர் ஓவர்சீஸில் வசூல் பண்ணியிருக்கு அந்த டைமில் இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேஷனாக ஃபார்ட்டி த்ரீ குரோர் எப்போதைய கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம் அப்ராக்சிமேஷனாக ஃபிஃப்டி ஃபோர் வரும் செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மணிரத்னம் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன புன்னிகின்னு செல்வன் பார்ட்டு ஒன் இந்த படம் ஓவர்சீஸில் டேவண்ட்டில் மட்டும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம்னா ஃபார்ட்டி த்ரீ குரோர் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரஜினி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஜெயலர் ஓவர்சீஸில் டேவண்டில் மட்டும் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இப்போதைய கரன்சி ரேட்டுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் டூ குரோர் ஃபோர்த்து பிளேஸில் இருக்க மூவி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல மணிரத்னம் டேரெக்ஷனில் ரிலீஸ் ஆன புன்னியின் செல்வன் பார்ட் டூ இந்த படம் டே ஒன்டில் மட்டும் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் குரோரு இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி டூ தௌசண்ட் நைன்டீனில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பிகில் ஓவர்சீஸில் டேவனில் மட்டும் இந்த படம் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இப்போதைய இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் குரோர் வரும் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்க மூவி ஷங்கர் டேரக்ஷனில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தோட டேவன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் மில்லியன் டாலர் இப்போது இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு போத்தோம்னா தேர்ட்டி பாயிண்ட் ஒன் குரோர் வரும் இந்த லிஸ்ட்டில் செவன்த்து பிளேஸில் இருக்க மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பீஸ்ட் இதோட டேவன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ மில்லியன் டாலர் இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் குரோர் எய்த் பிளேஸில் இருக்க மூவி லோகேஷ் டேரக்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆனால் விக்ரம் இந்த படத்தோட ஓவர்சீஸ் டே ஒன் மட்டும் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி ரேட்டில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் வசூலாக இருக்குது நைன்த்து பிளேஸில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன சர்க்கார் இந்த படம் டே ஒனில் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி ரேட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் குரோர் எப்போ லியோவுக்கு வருவோம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக லியோ ஆறு நாட்களுக்கு முன்னாடியே மொத்த ஓவர்சீஸையும் சேர்த்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி ரேட்டில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் குரோர் வசூல் பண்ணியிருக்கு ஸோ எயித்து பிளேஸில் இருக்க விக்ரம் படத்துடைய டேவன் ஓவர்சீஸ் கலெக்ஷனை லியோ ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஆறு நாட்களுக்கு முன்னாடியே பிரேக் பண்ணி எயித்து பிளேஸ்க்கு இப்போ வந்துருச்சு சில பேர் சோஷியல் மீடியாஸில் இப்படி ஒரு கொஷினாக ஷேர் பண்ணுறாங்க அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லேயே இந்தியன் சினிமா ரெக்கார்டே பண்ணியிருக்கு கபாலி பட ரெக்கார்டே பிரேக் பண்ணியிருக்கு பத்தான் பட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு ஆகா ஓஹோன்னு ஷேர் பண்ணிவிட்டு ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தா எயித்து ப்ளேஸில் தானே லியோ இருக்குன்னு ஷேர் இருக்காங்க அதுக்கு என்னோடய பதில் ஆறு நாட்களுக்கு முன்னாடியே டாப் டென் டே ஒன் லிஸ்ட்டுக்குள்ளே லியோ வந்திருக்குங்க அந்த கேள்வியே தப்பும் தானே சொல்லுவேன் இதுவரை எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டேவன் லிஸ்ட்டெல்லாம் வந்ததில்லை அப்படின்னா லியோவுக்கு டேவன் கலெக்ஷன் முடியும் போது பார்த்தா டேவன் டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை